சர்வலோகத்திற்கான மூன்று செய்திகளை மூன்று தூதர்கள் வந்து அறிவித்ததாக வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் சொல்லுகிறது. முதலாவது தூதன், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது என்று சொன்னதாக வெளிப்படுத்தல் 14:7 வாசிக்கிறோம். தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன அர்த்தம், அவரை மகிமைப்படுத்துதல் என்றால் என்ன அர்த்தம் என்பதை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகத்தை படைத்து எங்களை அரசாண்டு வருகிற எங்கள் அன்புள்ள பிதாவே, உம்முடைய அரசாட்சியின் கீழ் நாங்கள் வாழும்போது உமக்கு பயந்து உம்மை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாங்கள் இருந்தால் நிச்சயமாகவே நீர் மகிழ்ச்சி அடைகிறீர். அது மாத்திரமல்ல, எங்களுக்கு அது நன்மையாக முடிகிறது. அதை புரிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்தள்ள வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ரோஜர் மார்னோ என்று ஒருவர் இருந்தார். கடந்த நூற்றாண்டில் கனடாவிலே வாழ்ந்தவர். இவர் பக்தியுள்ள ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர். கனடிய கப்பல் ஒன்றில் வேலை செய்தார். இவருக்கு ஒரு கேள்வி எழுப்பியது. தன்னுடைய சபையில் நரகம் என்று ஒன்றில் நித்திய நித்தியமாக மக்களை தேவன் வாதிப்பார் என்று சொல்லுகிற கருத்தை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த உலகத்தில் கொஞ்ச காலம் பாவம் செய்தான் என்றே வைத்துக்கொள்வோம், அதற்காக முடிவில்லாமல் ஒருவனை அக்கினீர் போட்டு வாட்டுவது என்றால் இது எந்த விதத்திலே நியாயம் என்கிற கேள்வி எழும்பியது. அதனாலே அவனுக்கு தேவன் மேலே கோபமும் வந்தது. வேலையிலிருந்து நின்ற பிறகு அவருக்கு ரோலன் என்கிறோடைய நட்பு ஏற்பட்டது. இந்த ரோலன் என்பவர் ஆவிகளுடன் தொடர்பு வைத்திருந்தவர். எனவே இவரும் ஆவிகளோடு தொடர்புடையவராக மாறினார். அவர்கள் ஆவிகளை நேரில் சந்தித்து பேசக்கூடிய அளவிற்கு சென்றார்கள். ஒருமுறை சாத்தானுடைய உதவியோடு கூட ஒரு போட்டியில் $420 வெற்றி அடைந்தாராம். அவர் வாழ்ந்த காலத்தில் $420 என்பது மிகப்பெரிய பணம். அவர் ஆவிகளுடன் இருந்த அந்த தொடர்பில் அதிகம் அதிகமாக வளர்ந்து கடைசியில் சாத்தான் சபையில் சேர வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு வந்தார். அவ்வாறு ரோலண்ட் அவரிடத்தில் கேட்டபோது, ஒரு வாரம் கால அவகாசம் தாருங்கள், நான் யோசித்து ஒரு முடிவுக்கு வருகிறேன் என்று சொன்னார். இந்த சமயத்தில் அவர் ஒரு ஜபம் செய்தார். என்மேல் அக்கறையுள்ள ஒரு தேவன் பரலோகத்தில் இருந்தால் எனக்கு உதவி செய்யுங்கள். ஜபித்து அவருக்கு ஒரு சந்தேகமும் எழும்பியது. இவ்வளவு தூரம் ஆவிகளோடு தொடர்பு வைத்த பிறகு தேவன் உதவி செய்வாரா, இப்படிப்பட்ட நிலைமையிலும் தேவனிடத்தில் உதவி கேட்க முடியுமா, உதவி செய்வதற்கு ஒரு ஆயத்தமாக இருப்பாரா என்கிற கேள்வி அவருடைய உள்ளத்தில் எழும்பியது. அந்த சமயத்தில் அவருக்கு 21 வயது. தன்னோடு வேலை செய்த செரில் க்ரோசே என்கிற ஒரு நண்பன் இடத்தில் பேசிக்கொண்டிருந்தபோது அந்த நண்பன் ஆண்டவரை பற்றி அவரிடத்தில் பேச ஆரம்பித்தான். அவருடைய உள்ளத்தில் இருந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு அவன் பதிலும் சொன்னான். தேவன் பாவிகளை நித்திய நித்தியமாக நரகத்தில் போட்டு வாட்டுவது இல்லை, வேதாகமம் அப்படி சொல்லவில்லை, அவர்கள் முற்றிலுமாக சாம்பலாக்கப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவனோடு இருப்பதற்கு விருப்பமில்லை. தேவனோடு இருப்பதற்கு விருப்பம் இல்லாதவர்களை நித்திய நித்தியமாக வாழ வைத்தாலும் அவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது. எனவே அவர்களை அழிப்பது கூட நல்லதுதான், அவர்களுக்கு அது பயனுடையது தான் என்று அந்த நண்பர் எடுத்து சொன்னார். அவருக்கு சந்தோஷமாக இருந்தது. ஒரு வார கால அவகாசம் முடிந்தது. தேவன் எப்படி நடத்துகிறார் என்று பாருங்கள். எவ்வளோதான் மிக மோசமான நிலைக்கு நாம் சென்றிருந்தாலும் அவர் வேண்டாம் என்று ஒதுக்கியிருந்தாலும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மோடு போராடத்தான் செய்கிறார். அவருடைய நண்பன் அவரை சந்தித்தான். ரோலண்ட் அவரை பார்த்து, என்ன எப்போது நீ சாத்தான் சபையில் சேரப்போகிறாய் என்று கேட்டபோது, இல்லை இல்லை நான் அங்கே சேரப்போவதில்லை என்று ரோஜர் சொன்னார். உடனே அவன் எச்சரித்தான், சாத்தானுடன் நீ சேராவிட்டால் நீ சாக தயாராகிறு, குண்டு ஒன்று பாய்ந்து நீ செத்துப்போவாய். சாத்தானை பற்றி உனக்கு தெரியும், ஆவிகளை பற்றி உனக்கு தெரியும் என்று எச்சரித்தான்.
இந்த ஆவிகள் மோசமானவைகள் தான், இவைகள் இறந்து போன ஆவிகள் அல்ல. நமக்கு நன்றாக தெரியும், பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்டவர்கள், தேவதூதர்கள், தேவனுக்கு எதிர்த்து போராடியவர்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்ற கேள்வி ரோஜர் மார்னோவுக்கு எழுப்பியது. யாருக்கு பயப்படுவது? சாத்தானுடைய இந்த மிரட்டலுக்கு பயப்படுவதா? அவர் தீர்மானித்தார், நான் தேவனுக்கு மாத்திரம்தான் பயப்படுவேன். 21 வயதிலே ஞானஸ்தானம் பெற்றார். 73வது வயதிலே இயற்கை மரணம் அடைந்தார். அதுவரை எந்த குண்டும் அவரை தாக்கவில்லை. சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கேள்வி எழுப்பத்தான் செய்கிறது, நாம் யாருக்கு பயப்படுவது? மனிதர்களுக்கா, தேவனுக்கா? சாத்தானுக்கா, தேவனுக்கா? தேவனுக்குத்தான் பயப்பட வேண்டும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தேவனை நம்புகிற மக்கள் மத்தியிலும் 2 விதமான பயங்கள் தேவனை பற்றி இருக்கின்றன. ஒன்று குழந்தைகளின் பயமாக இருக்கிறது. சிறு வயதில் குழந்தைகளுக்கு எதுவும் விளங்காது, எனவே அந்த குழந்தைகளை திருத்துவதற்காக அடிக்கிற பழக்கம் இருக்கிறது. வேதாகமும் அதை சொல்லத்தான் செய்கிறது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். இது குழந்தையாக இருக்கும்போது தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த குழந்தை ஒரு தவறை செய்கிறது, இது தவறு, இதை செய்தால் உனக்கு பிரச்சனை என்றெல்லாம் விளக்கம் சொன்னால் அந்த குழந்தைக்கு புரியாது. லேசாக ஒரு அடி கொடுத்தால், இதை செய்தால் நமக்கு வலிக்கும் என்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு வரும்போது அந்த செயலை செய்யாமல் இருப்பதற்கு அது பழகுகிறது. இது குழந்தைகளின் பயம். ஆனால் இந்த பயத்தை வாழ்நாள் முழுவதும் ஒரு மனிதனிடத்தில் நாம் பயன்படுத்த முடியாது. பயம் என்றால் என்ன என்கிற கேள்விக்கான பதிலை நாம் முதலாவதாக பார்க்க வேண்டும். ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு அர்த்தம் கொடுக்கிற பால்ஸ் டிக்ஷனரி என்கிற அகராதியில் இந்த விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நேர இருக்கும் தீமை அல்லது ஆபத்தால் ஏற்படும் வேதனையான மனக்கிளர்ச்சி. ஒரு தீமை நமக்கு வரப்போகிறது, ஒரு ஆபத்து நமக்கு வரப்போகிறது என்று எண்ணிய மாத்திரத்தில் நம்முடைய மனதில் தோன்றுகிற அந்த ஒரு கஷ்டமான வேதனையான உணர்வுக்குத்தான் பயம் என்று பெயர். ஆம், இந்த பயத்தை வேதாகமத்தில் பல இடங்களில் நாம் பார்க்கிறோம். ஏசாவை ஏமாற்றிவிட்டு யாக்கோபு தன் மாமனார் வீட்டிற்கு ஓடிவிடுகிறார். அவர் திரும்பி வரும்போது ஏசா என்ன செய்வானோ என்கிற பயம் அவருடைய உள்ளத்தில் வருகிறது. ஆண்டவர் ஜெபிக்கிறார், ஏசா வந்தால் என்ன செய்வான் என்று தெரியாது, நான் ஒரு பேரோடு வந்து கொண்டிருக்கிறான், என்னையும் பிள்ளைகளையும் என் மனைவிகளையும் அவன் கொன்றுவிடுவான் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர் கூட இதே விதமான பயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டதாக யாத்திராகம 11:10 வாசிக்கிறோம். எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள், தப்பிவிட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்த போது பார்வனுடைய படை அவர்களை துரத்து கொண்டு வருகிறது. அவர்களை பார்த்து அவர்கள் மிகவும் பயந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவோடு இருந்த சீடர்களுக்கும் கூட அந்த பயம் இருந்தது. கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், புயல் வீசுகிறது, இயேசு தூக்கி கொண்டிருக்கிறார், கடலில் ஆழ்ந்து விடுவோமோ என்று அவர்கள் பயப்படுகிறார்கள். இயேசு எழுப்புகிறார்கள். இயேசு சொல்கிறார், அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள்? விசுவாசம் இல்லாத போது பயம் வருகிறது என்பதை கூட இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. தேவனை அறிய வேண்டிய பிரகாரம் நாம் அறியவில்லை என்றால் இந்த குழந்தைகளின் பயம் நம்மை வாட்டுகிறது. நமக்கு அடி விழுந்துவிடும், நாம் அழிந்து போவோம் என்று நாம் பயப்படுகிறோம். இந்த பயம் தேவை என்றுதான் நமக்கு தெரிகிறது. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்கள் அதிகம் வளராதவர்களுக்கு இந்த பயம் அவசியமானதாக காட்டப்படுகிறது. உபாகம் 21:21 ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். ஒருவன் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவனாக, அடங்காதவனாக, மிகவும் மோசமான வாழ்க்கையை வாழ்வான் என்றால் அவனை பிடித்து பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லறிய கடவர்கள் என்று உபாகம் 21:21 சொல்கிறது. எல்லாரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். இப்படி நடந்துவிடும் என்கிற எண்ணம் இருக்கும் என்றால் அந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார்கள் என்று தேவன் தாமே சொல்லியிருக்கிறார். நாம் தவறு செய்தால் தண்டிக்கப்படுவோம் என்கிற எண்ணமானது தவறு செய்யாமல் இருப்பதற்கு நம்மை நடத்துகிறது.
இறைமையின் மூலமாக ஆண்டவர் கேட்கிற கேள்வியை பாருங்கள். நீ தீமை செய்கிறாய், நீ தண்டிக்கப்படுவாய். நீ மாறுபாடாக நடக்கிறாய், அதன் விளைவை நீ சந்திக்க வேண்டியது இருக்கும். தேவனை நீ விட்டுவிட்டாய். என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறது எவ்வளவு பொல்லாப்பான காரியம் தெரியுமா? அது மிகவும் கசப்பானது. அதை நீ புரிந்துகொள் என்று ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக தம்முடைய பிள்ளைகளை எச்சரிக்கிறார். இயேசுவனர் கூட ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொன்னார். அதாவது ஒரு மனிதன் நம்மை கொலை செய்து விடுவான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், நம்முடைய சரீரம்தான் அழிந்து போகும், புதிய சரீரத்தோடு கூட தேவன் நம்மை எழுப்பி விடுவார். ஆத்மா என்று சொல்லப்படுகிற இந்த மனிதனை அவர்களால் அழிக்க முடியாது. ஏனென்றால் நான் உயிரோடு எழும்பி விடுவேன், ஆனால் நரகத்தில் நான் முற்றிலுமாக அழிந்து போய் விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே இந்த பயம் நமக்கு அவசியம்தான். இந்த பயம் இருக்கும் என்றால் துரிகரமான பாவங்களை செய்யாமல் இருப்பதற்கு நாம் தூண்டப்படுவோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவரிடத்தில் அநியாயமும் முகத்தாட்சண்யமும் இல்லை, பரிதானம் அவரிடத்தில் செல்லாது என்று 2 நாளாகம் 19:7 வாசிக்கிறோம். ஆம், அவர் அநியாயமாக நம்மை நடத்த மாட்டார். நீ செய்கிற அநியாயத்தோடு நானும் கூட்டு சேர்ந்து அநியாயம் செய்கிறேன் என்று சொல்ல மாட்டார். அவரிடத்தில் பாரபட்சமும் இல்லை, முகத்தாட்சியனும் இல்லை. ஓ, இவன் இப்படி செய்கிறானா, நான் உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொல்லப்போவதில்லை. ஏன், காணிக்கை என்கிற பெயரில் அவருக்கு லஞ்சம் கூட கொடுக்க முடியாது. இந்த பயம் தவறு செய்யாமல் இருப்பதற்கு நம்மை நடத்த வேண்டும். இந்த தண்டனைக்கு பயப்படுவதால் நன்மை இருக்கத்தான் செய்கிறது. பிரசங்கி 8:11 சாலமன் ஞானி ஒன்று சொல்கிறார், துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. செய்கிற தவறுக்கு உடனே தண்டனை கிடைக்கும் என்றால் மனிதர்கள் தவறு செய்ய மாட்டார்கள். சில சமயங்களில் தேவன் இரக்கமுள்ளவராக உடனடியாக தண்டிக்காமல் இருக்கிறதுனால மனிதர்கள் பொல்லாப்பு செய்கிறார்கள் என்று சொல்கிறார். அதனால் தண்டனை கிடைக்கும் என்கிற பயம் நமக்கு இருக்கும் என்றால் நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு பிரயாசப்படுவோம். அதனால் இந்த தண்டனையை ஆண்டவர் கொடுக்கத்தான் செய்கிறார். பல சமயங்களிலே அந்த தண்டனை நாம நம்மேல் வரவழைத்துக் கொள்வோம். சில சமயங்களில் மற்றவர்களுக்கு மிகவும் கெடுதலை செய்கிறவர்களாக நாம் இருக்கும்போது தேவன் குறுக்கிட்டு தண்டிக்கவும் செய்கிறார். பரியாசக்காரனை தண்டிக்கும்போது பேதை ஞானமடைவான், ஞானவான் போதிக்கப்படும் போது அறிவடைவான் என்று நீதிமொழிகள் 21:11 நாம் வாசிக்கிறோம். பரியாசக்காரன் என்றால் யார்? அதே அதிகாரம் 24 சொல்கிறது, அகங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர். அகந்தே உள்ளவன், தான் என்கிற திமிருடையவன், மற்றவர்களுக்கு இடும்பு செய்கிறவன், அவனை தேவன் தண்டிப்பாராம். அந்த தண்டனையை பார்க்கிற பேதை ஞானம் அடைவான். பேதையால் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள முடியாது. இன்னொருவனுக்கு தண்டனை கிடைக்கும்போது, ஐயோ இந்த தண்டனை வருகிறது, நாம் செய்யக்கூடாது என்று அவன் ஞானம் அடைவான். ஞானவானுக்கு போதித்தால் போதும், ஆனால் பேதைகளுக்கு இன்னொருவனை தண்டிக்க வேண்டிய அவசியம் வருகிறது. தண்டனை அவசியமானதாக பிரயோஜனமுடையதாகத்தான் இருக்கிறது. ஒருவனுக்கு தண்டனை கிடைக்கும்போது அவன் மற்றவர்களை தொந்தரவு செய்வதிலிருந்து பின்வாங்குகிறான். அசிரிய அரசனாகிய சனகிரிப்பை பற்றி வேதத்தை அறிந்தவர்கள் நன்றாக அறிவார்கள். எசேக்கியா எனும் அரசன் யூதையாவை ஆண்டு கொண்டிருந்த போது அவன் எருசலேமை முற்றுகிடுகிறான். நான் அழித்து விடுவேன் என்று மிரட்டுகிறான். உங்கள் தேவனால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறான். பலவாறு எருசலேம் மக்களை அவன் வாட்டுகிறான். ராஜாவாகிய எசேக்கியா தேவனை தேடுகிறார். தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் உதவி செய்யாமல் இருப்பது இல்லை. தேவன் உதவி செய்தார். ஒரே இரவிலே 185,000 அசிரி வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதன் விளைவாக அசிரி அரசன் அங்கிருந்து தப்பி ஓடுகிறான். அதற்கு பிறகு 20 மேலாக அவன் அரசாட்சி செய்தான். ஆனால் யூதயா பக்கம் அவன் தலை வைத்து கூட படுக்கவில்லை. தண்டனை பயனுடையதாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக யாராவது அநியாயம் அக்கிரமம் பண்ணுகிறார்களா,
தேவனை தேடி பாருங்கள். நாம ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசிப்பதற்கு பதிலாக தேவனுடைய கையில் நாம் விட்டு விடலாமே. ஒருவேளை அந்த நபர் திருந்தக்கூடியவராக இருந்தால் ஆண்டவர் அடித்தாவது திருத்துவார். சில சமயங்களில் தண்டனை சிக்ஷையாக கூட கொடுக்கப்படுவது உண்டு. திருத்துவதற்காக ஆண்டவர் இதை செய்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை தண்டிக்காத பெற்றோர் யார் இருக்கிறார்கள்? அப்படிப்பட்ட ஒரு அன்புள்ள தகப்பனாக நம்மை திருத்துவதற்காக அவர் தண்டனைகளை கொடுக்கத்தான் செய்கிறார். ஆனால் அந்த தண்டனையை பெற்ற பிறகும் அவன் திருந்த மாட்டான் என்றால் முற்றிலுமாக அவனை அழிக்கவும் செய்கிறார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு பதிலாக நம்மை விரோதிக்கிறவர்களை தேவனுடைய சமூகத்தில் விட்டு விடலாமே. அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற நல்லவர்களாக நாம் மாறுவோம் என்றால் தேவன் எது சரியோ எது நியாயமோ அதை செய்து விட்டு போகிறார். இந்த பயம் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. இந்த பயத்தை பற்றி வேதாகமம் சொல்லாமல் இல்லை. ஆனால் இது குழந்தைகளின் பயம். குழந்தைகளாக இருக்கும்போது இந்த பயம் தேவையாக இருக்கிறது. பிரபை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு ஒரு 60 வயது தகப்பன் 35 வயது மகனை அடிக்க முடியுமா? முடியாது. அதற்கு ஒரு வரம்பு இருக்கிறது. அந்த வரம்பு எது என்பதிலே மக்களுக்குள்ளே வித்தியாசமான கருத்து இருக்கிறது. ஆனாலும் எப்போதும் அடித்துக்கொண்டே போக முடியாது. அடிக்காமலேயே தண்டிக்காமலேயே நான் தவறு செய்யக்கூடாது என்கிற தீர்மானத்திற்கு ஒரு மனிதன் வர வேண்டும். அதனால் இன்னொரு விதமான பயம் இருப்பதாகவும் வேதாகமம் சொல்கிறது. யாத்திராகமம் 20:20 தேவன் சீனாய் மலையிலே இருந்து 10 கற்பனையை கொடுத்த பிறகு மக்கள் பயத்தோடு இருக்கிறார்கள். மோசி ஜனங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்று சொல்கிறார். இந்த வசனத்தில் பயத்தை பற்றி 2 வார்த்தைகள் வருகின்றன. அதை மாத்திர நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் அங்கே என்ன சொல்கிறார் என்பது நமக்கு தெரிகிறது. பயப்படாதிருங்கள், தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காக தேவன் எழுந்தருளினார். பயப்படாதிருங்கள், ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? பயப்படாதிருங்கள், தேவன் உங்களை அழித்து விட மாட்டார். ஆனாலும் நீங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும். அழிவு இல்லை என்கிற எண்ணம், தேவன் நம்மை கொண்டு விடுவாரோ என்கிற பயம் தேவையில்லை என்பதை காட்டுகிறது. அப்படி இருந்தாலும் நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. இந்த பயம் வளர்ந்தவர்களுடைய பயம். அது எப்படிப்பட்டது என்பதை நாம் பார்த்து விடுவோமா? 2 தீமோத்தேயு 1:7 பவுல் தன்னுடைய சீடனாகிய தீமோத்தேயுவுக்கு ஒரு அருமையான கருத்தை தெரிவிக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு பயப்படுங்கள் என்று ஒரு பக்கம் வேதாகமம் சொல்கிறது. ஆனால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை, அன்பான ஆவியை தந்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார். எனவே பயம் என்கிற வார்த்தையானது 2 அர்த்தத்திலே பயன்படுத்தப்படுகிறது என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். 1 யோவான் 4:18 கூட இவ்வாறு வாசிக்கிறோம், அன்பில் பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இங்கே பயம் தேவையில்லை என்று சொல்கிறது. ஆனாலும் 1வது தூதன் தேவனுக்கு பயப்படுங்கள் என்று சொல்கிறார். இது என்ன முரண்பாடு? முரண்பாடு எதுவும் இல்லை என்பதை நாம் இன்னும் சற்று நேரத்தில் புரிந்து கொள்ளப் போகிறோம். பயம் வேண்டாம் என்று சொல்கிறார் அல்லவா? அந்த பயத்தை பற்றி ரோமர் 8:15 பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு எஜமான் அடிமை என்கிற உறவு இல்லை, அப்பா பிள்ளை என்கிற உறவு என்று சொல்கிறார். எனவே எஜமான் நம்மை அடித்து விடுவான் என்று பயப்படுகிற ஒரு பயம் நமக்கு தேவையில்லை. தேவன் என்னுடைய அப்பா என்கிற உறவில் நாம் எந்த விதமான பயத்தை உடையவர்களாக இருக்க முடியுமோ அந்த பயம்தான் நமக்கு தேவை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 134 வரை வாசிக்கிறோம், உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. பயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த வசனம் ஒரு சில வார்த்தைகளில்
நம்மிடத்தில் இருக்க வேண்டிய பயம் என்ன என்பதை தெளிவாக காட்டுகிறது. இந்த பயமானது தண்டனையை நினைத்து பயப்படுகிற பயம் இல்லை. நாம் ஏற்கனவே பார்த்தோம், தண்டனை பயத்தை ஆண்டவர் மக்களுக்கு கொடுக்கிறார். அதனாலே அவன் மற்றவர்களை துன்புறுத்துகிறவனாக இல்லாமல் மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கிறது. ஆனால் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவில் அந்த பயம் தேவையில்லை என்று இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. மன்னிப்பு என்றால் என்ன அர்த்தம்? தண்டனை கொடுக்காமல் இருப்பது. தேவன் தண்டனை கொடுக்க மாட்டார் என்று நினைத்தால் பயம் வருமா? பயம் வரும். பயம் என்றால் நமக்கு பிடிக்காத ஒன்று நிகழ்ந்து விடுமோ என்று நாம் நினைக்கும் போது வருகிற ஒரு வேதனையான உணர்வு என்று நாம் பார்த்தோம். தண்டனை வந்துவிடுமோ என்று நாம் நினைக்கும் போது நமக்கு வருகிற வேதனையான உணர்வு பயம்தான். ஆனால் இன்னொரு மேலான பயம் இருக்கிறது. வேதனை எனக்கு அல்ல, நான் நேசிக்கிற ஒருவருக்கு என்கிற எண்ணம் இருக்கும்போது நம்மளே ஒரு பெரிய மாற்றம் நிகழ்கிறது. எந்த அளவுக்கு அவர் மேல் நமக்கு அன்பு இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவரை வேதனைப்படுத்தாமல் இருப்பதற்கு பார்ப்போம். என்னுடைய அப்பா என்னிடத்தில் மிகவும் அன்பானவர், என்னுடைய அம்மா என்னிடத்தில் மிகவும் அன்பானவர், என்னுடைய கணவர் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார், என் மனைவி என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார். நான் அவரை வேதனைப்படுத்தக்கூடாது, அவரை கஷ்டப்படுத்தக்கூடாது என்கிற எண்ணம் நமக்கு இருக்கும்போது நாம் செய்கிற செயல்கள் ஏதாவது அவர்களை வேதனைப்படுத்தி விடுமோ என்று நினைக்கக்கூடிய ஒரு வேதனையான உணர்வு தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். மன்னிப்பு என்கிற வார்த்தையை நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஒரு வேதனையான அனுபவத்தை நாம் பெற்றிருக்கும் போது தான் அந்த வேதனையான அனுபவத்தை நமக்கு கொடுத்தவரை நாம் மன்னிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இன்னொருவர் நமக்கு எந்த வேதனையும் கொடுக்கவில்லை என்றால் நாம் அவரை மன்னிக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. இன்னொருவர் நம்மை வேதனைப்படுத்தும் போது நாம் எப்போது மன்னிப்போம்? அவர் மேல் நமக்கு அன்பு இருந்தால் மன்னிப்போம். அது எவ்வளோ வேதனையான உணர்வாக இருந்தாலும் அவர் மேல் நமக்கு அன்பு இருக்கிறது என்றால் நாம் அவரை மன்னித்து விடுவோம். தேவனிடத்தில் மன்னிப்பு இருக்கிறது. நாம் செய்கிற தவறுகள் அவரை வேதனைப்படுத்துகின்றன. ஆனாலும் அவர் நம்மேல் அன்புடையவராக இருக்கிறதுனால அவர் நம்மை மன்னிக்கிறார். இந்த பாச உணர்வு தேவன் பேரில் நமக்கு இருக்கும்போது அவரை வேதனைப்படுத்தக்கூடாது என்று நாம் பயப்படுவோம் அல்லவா? அந்த பயம்தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு என்ற நீதிமொழிகள் 9:10 சொல்கிறது. ஆம், தேவனோடு இப்படிப்பட்ட உறவை நாம் வைத்துக் கொள்ளும்போது நமக்கு என்னது செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும். ஞானம் என்பது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று புரிந்து கொண்டு எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கு வழி நடத்தப்படுவதாகும். தேவனை வேதனைப்படுத்தக்கூடாது என்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கும் என்றால், நாம் எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய மாட்டோம், எதை செய்ய வேண்டுமோ அதை செய்வோம். தேவனை அறிகிற அறிவு தான் உண்மையான அறிவு. தேவனை அறிந்து கொள்ளும்போது, அவர் என்னிடத்தில் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொள்ளும்போது என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. இந்த பயம் நம்மை கீழ்ப்படிதலுக்கு நடத்துகிறது. ஆம், அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்று உபாகமம் 8:6 வாசிக்கிறோம். பிரசங்கி 12:13-14 கூட நாம் அதைத்தான் பார்க்கிறோம். உபாகமம் 8:8 எந்த ஒரு சூழ்நிலை பற்றி பேசும்போது அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய் என்று சொல்கிறார் தெரிகிறதா? எகிப்திலிருந்து வருகிறார்கள், சாப்பாடு கிடைக்கவில்லை, முறுமுறுக்கிறார்கள். ஆனாலும் தேவன் அவர்களை கைவிட்டு விடவில்லை. மன்னாவினால் அவர்களை போஷிக்கிறார். 40 வருஷம் அவருடைய உடை பழையதாக போகவில்லை, கால் வீங்கவில்லை. பிறகு சொல்கிறார், தேவன் உங்களை நல்ல தேசத்திற்கு கொண்டு போவார், அங்கே தண்ணீர் பிரச்சனை இருக்காது, நல்ல செடி கொடிகள் விவசாயம் அங்கே நடக்கிறது, எந்த விதமான தாட்சியும் இல்லாமல் நீங்கள் அப்பம் புசிக்கலாம், கனிம வளம் தேசத்தில் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது, வீடுகளை கட்டி குடியிருக்கும் போது, எல்லாம் பெருகும்போது நீ தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள், ஏனென்றால் தேவனுக்கு பயந்தவனாக நீ வாழ வேண்டும் என்று சொல்கிறார். எல்லா வசதிகளையும் அவர் தருகிறார். அதனால் இந்த தேவனை வருத்தப்படுத்தக்கூடாது, அவர் அன்புள்ளவர் என்பதை புரிந்து கொண்டு நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்கிறார். தேவனுக்கு பயந்து நாம் கீழ்ப்படிந்தால் நாம் என்றைக்கும் நன்றாக இருக்கலாம். அப்படித்தான் உபாகமம் 5:29 சொல்கிறது.
நீங்கள் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி எனக்கு பயந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்கிற இருதயமுடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நாம் கீழ்ப்படிந்தால் வாழ்நாள் நீடித்திருக்கும் என்றும் உபாகமம் 6:1 வாசிக்கிறோம். கட்டளைகளை கை கொள்வது என்பது நம்முடைய நன்மைக்காக, நம் வாழ்நாள் நீடித்திருப்பதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சில சமயங்களில் கீழ்ப்படுதலை கிரியைத்துவம் என்று நினைத்து விடுகிறார்கள். கிரியைத்துவம் தவறு. விசுவாசத்தினால்தான் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்பதை வலியுறுத்துகிற பவுல் தன்னுடைய நிருபங்கள் எல்லாவற்றிலும் முதலில் ரட்சிப்பை பற்றி சொன்ன பிறகு கீழ்ப்படுதலை பற்றி தான் பேசுகிறார். கலாத்தியரிலும் கூட ரோமரிலும் கூட முன்பாக இறையலை பற்றி பேசிவிட்டு அதற்கு பிறகு கீழ்ப்படுதலை பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவனுடைய வசனத்திற்கு முழுவதும் கீழ்ப்படிய விரும்பாதவர்கள் இந்தந்த வசனங்களின்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லும்போது, இல்லை இல்லை, நாம் விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்கிறார்கள். சற்று யோசித்து பார்த்தால் தாங்கள் சொல்வது எவ்வளவு தவறானது என்பதை புரிந்து கொள்ள முடியும். தேவனுக்கு கீழ்ப்படிவது கிரியைத்துவம் என்றால் இவர்கள் ஏன் காணிக்கை கேட்கிறார்கள்? தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது நீங்கள் காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். காணிக்கை கொண்டு வாருங்கள் என்று ஏன் கேட்கிறார்கள்? தங்களுக்கு அவசியம் என்றால் அதை பழைய ஏற்பாடாக இருந்தாலும் பயன்படுத்துவார்கள், புதிய ஏற்பாடாக இருந்தாலும் பயன்படுத்துவார்கள். தங்களுக்கு பிடிக்காத ஒன்று சொல்லப்பட்டது என்றால், இல்லை இல்லை இது நமக்கு இல்லை அவர்களுக்கு தான் என்று சொல்லிவிடுவார்கள். நாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுவது உண்மைதான். இது நம்மால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்பது உண்மைதான். நாம் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகளினால் உண்டானது இல்லைதான். இவற்றையெல்லாம் சொல்லிவிட்டு தொடர்ந்து பவுல் சொல்கிறார், நற்கிரிகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். எதற்காக நாம் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? நற்கிரிகளை செய்கிறதற்கு. அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். எதை செய்தால் நமக்கு நல்லது என்று அவருக்கு தெரியுமோ அதை செய்யும்படியாக தேவன் ஏற்கனவே நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே கீழ்ப்படிதல் தேவையில்லை என்கிற தவறான எண்ணத்திற்குள்ளாக நாம் சென்று விடவே கூடாது. கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் உணரும்போது தேவனை அறியும் அறிவை நாம் கண்டடைவோம், தேவனை நாம் புரிந்து கொள்வோம். பயப்படுதல் என்பது தேவனனை அடித்து விடுவார் என்று நினைப்பதல்ல, குழந்தை பயம் அது. ஆனால் வளர்ந்த நிலையில் தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறார், அவரை வேதனைப்படுத்தக்கூடாது. அவரும் கூட ஏன் வேதனைப்படுகிறார்? நான் இவர்களுக்கு நல்ல கட்டளைகளை தான் தந்திருக்கிறேன், இதன்படி நடந்தால் அவர்களுக்கு தானே நல்லது என்று தான் அவர் யோசிக்கிறார். ஒரு மகன் குடிவரியனாக மாறுவான் என்றால் நான் சொன்னபடி கேட்கவில்லை என்று அப்பாவும் அம்மாவும் கவலைப்படுவதில்லை. என்னுடைய மகன் குடித்து தன்னுடைய உடலை அழித்துக் கொள்ளுகிறானே என்றுதான் பெற்றோர் வருந்துவார்கள். அங்கே சுயநலம் இல்லை, நம்மேல் இருக்கிற நலம் தான் இருக்கிறது. தேவனும் அப்படிப்பட்டவராகத்தான் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் போது பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. மரண கடிகளுக்கு நாம் தப்பலாம், அது ஜீவனுக்கு ஏதுவானது, தீமை நம்மை அணுகாது. ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தேவன் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்று சங்கீதம் 25:12 வாசிக்கிறோம். நாம் அவரை வேதனைப்படுத்தக்கூடாது என்று நாம் நினைப்போம் என்றால் நமக்கு எது நல்லது என்பதை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு சொல்லிக் கொடுத்து வழிநடத்துவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் போது ஐஸ்வர்யத்தை தருவார். ஞானத்தை அவர் போதிக்கிறதுனால, தம்முடைய வழியை அவர் தெரிவிக்கிறதுனால நல்ல முறையில் நாம் சம்பாதிக்கக்கூடியவர்களாக கூட மாறுவோம். அவருக்கு பயந்த ஒரு இடத்துல கர்த்தருடைய ரகசியம் இருக்கிறது என்று சங்கீதம் 25:14 சொல்கிறோம். பரலோக தேவ சபையில் அவர்கள் செய்கிற தீர்மானங்கள் தான் இங்கே ரகசியம் என்று அழைக்கப்படுகிறது. பரலோக தேவ சபையில் தேவனுடைய முன்னிலையில் தேவ தூதர்களும் அவரும் சேர்ந்து எடுக்கிற தீர்மானங்களை கூட கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் தேவன் சொல்கிறாராம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆம், நான் தவறு செய்தால் தேவன் வேதனைப்படுகிறார் என்பதை புரிந்து கொண்டு தேவனிடத்தில் அன்பு காட்டுகிறவர்களுக்கு தேவன் தம்முடைய நன்மைகளையும் ஏராளமாக தருகிறார். எனவே இதை நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பாவம் செய்யும்போது தேவன் நம்மை அழித்து விடுவார் என்கிற பயம் நமக்கு தேவையில்லை, அவர் வேதனைப்படுவார் என்கிற பயம்தான் நமக்கு வேண்டும். தேவனுக்கு பயந்தால் கற்பனையில் கை கொள்வோம்,
நம்முடைய அந்தரங்கமான கிரியைகளை கூட, அது தீமைதான் என்றில்லை, நன்மையானதாக இருந்தாலும் தீமையானதாக இருந்தாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வருவார். தேவனை நேசிக்கிறவர்கள் தீமையை செய்யக்கூடாது என்று தீர்மானிப்பார்கள், ஏனென்றால் அது அவருக்கு வேதனையை தரும் என்பதால். தேவனை நேசிக்காதவர்கள் தேவன் நம்மை அடித்து விடுவார் என்று பயப்படுவார்கள். உங்களுடைய பயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தேவனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. இரண்டாவதாக, நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வாசிக்கிறோம். மகிமை என்றால் என்ன? ஏசாயா 61 வர வாசிக்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பிரகாசி, ஒளி, மகிமை என்கிற வார்த்தைகள் ஒன்றோடொன்று தொடர்புடையவைகளாக காட்டப்படுகின்றன. எசேக்கியேல் 10:4 வர வாசிக்கிறோம், பிராகாரமும் கர்த்தருடைய மகிமையின் பிரகாசத்தினால் நிரம்பிற்று. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தில் இருப்பதாக இங்கே காட்டப்படுகிறது. அங்கே ஒரு பிரகாசம் காணப்பட்டதாக எசேக்கியேல் சொல்கிறார். சீனாய் மலையிலிருந்து 10 ஆண்டவர் கொடுத்த பிறகு அவரை சந்திக்கத்தக்கதாக மோசேயும் மூப்பர்களும் சென்றபோது மலையில் கர்த்தருடைய மகிமை தெரிகிறது. அந்த காட்சி எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பற்றி சொல்லும்போது யாத்திராகம் 24:17 வாசிக்கிறோம், இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. தேவனுடைய மகிமை என்பது இங்கே வெளிச்சத்தை சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதற்கு முன்னாலும் கூட அவர்கள் கர்த்தருடைய மகிமையை பார்த்திருக்கிறார்கள். உணவு கிடைக்கவில்லை என்று அவர்கள் முறுமுறுத்த போது மனாவை பற்றி தேவன் அவர்களுக்கு சொல்லுகிறார், தேவன் உங்களுக்கு உணவு தருவார், நீங்கள் கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீர்கள் என்று ஆரோன் இஸ்ரவேல் புத்திரத்தில் பேசுகிறார். அப்படி பேசிக்கொண்டிருந்த போது அவர்கள் வனாந்திர திசையாக திரும்பி பார்த்தபோது கர்த்தருடைய மகிமை மேகத்தில் காணப்பட்டது என்று யாத்திராகமம் 16:10 நாம் வாசிக்கிறோம். தேவனுடைய மகிமையை பார்க்க முடிந்தது. அது அக்னியைப் போல இருந்தது, பிரகாசமாக இருந்தது. என மகிமை என்றால் வெளிச்சம். மகிமைப்படுத்துதல் என்றால் வெளிச்சப்படுத்துதல் என்றாகிறது. தேவனிடத்தில் இல்லாத வெளிச்சமா? நாம் என்ன வெளிச்சத்தை தரப்போகிறோம் என்று யோசித்தால் நமக்கு ஒரு வேலை இருக்கிறது. தேவனை பற்றி ஒருவன் குறை சொல்கிறான், குறை சொல்லியிருக்கிறான், இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறான். என தேவனை சரியாக நாம் பார்க்க முடிவது இல்லை. இருண்ட இடத்துல ஒரு பொருள் இருந்ததென்றால் அந்த பொருளை நாம் பார்க்க முடியாது. அதுபோல தேவனை நாம் புரிந்து கொள்ளவில்லை. அவர் இருளில் வாசம் பண்ணுகிறவர் போல தெரிகிறார். அவரை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே அவரை சரியாக புரிந்து கொள்ள வைப்பதற்கு நாம் வேலை செய்ய வேண்டும். அதைத்தான் தேவனை மகிமைப்படுத்துதல் என்று வேதாகமம் சொல்கிறது. 1 16:29 பாருங்கள், கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்துங்கள். மகிமையை செலுத்துதல் என்பது என்ன அர்த்தம் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அவருடைய நாமத்திற்குரிய மகிமை. நாமம் என்பது அவருடைய குணத்தை சுட்டி காட்டுகிற வார்த்தை. இந்த தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை வெளிச்சப்படுத்துகிற வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. அவருடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை நாம் உயர்த்தி பேசுவோம். சாத்தான் சொல்வது போல அவர் கெட்டவர் இல்லை, அவர் நல்லவர் என்பதை நாம் சொல்ல வேண்டும். இதுதான் தேவனை மகிமைப்படுத்துதலாகும். பாடப்புத்தகத்தில் 33 இந்த அருமையான விளக்கத்தை நமக்கு தருகிறது. தேவனுடைய சித்தத்தை செய்ய நம்மை அர்ப்பணித்து அவருடைய அன்பின் குணத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்தும் போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். உலகத்தின் முடிவுக்கால நியாயத்தீர்ப்பின் வெளிச்சத்தில் இது இன்னமும் முக்கியமாகிறது. ஏனென்றால் இந்த விசாரணை நமக்கானது மாத்திரமல்ல, தேவனுக்குமானது என்று வேதாகம் சொல்கிறது. அதை விளக்கமாகி பின்னால் நாம் பார்க்க இருக்கிறோம். எனவே நியாயத்தீர்ப்பின் வெளிச்சத்தில் தேவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை வெளிப்படுத்துவது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இப்போதெல்லாம் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் உதவி செய்கிறவர் என்று மற்ற இடத்தில் நாம் சொல்லும்போது, நான் கூப்பிட்டேன், தேவன் எனக்கு விடுதலை தந்தார் என்று நாம் சொல்லும்போது தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். மற்றவர்களும் தேவனை சரியான வெளிச்சத்திலே பார்ப்பதற்கு கற்றுக்கொள்வார்கள்.
இது தேவன் நல்லவர், நாம் அவரை கூப்பிட்டால் அவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வார் என்கிற நம்பிக்கை இங்கே வருகிறது. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். சங்கீதம் 50:23. தேவன் நமக்கு செய்த செயல் ஒவ்வொன்றிற்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிற பழக்கம் நமக்கு இருக்கிறது என்றால் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். எந்த அளவிற்கு யோபுவால் ஸ்தோத்திரம் சொல்ல முடிந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தன் பிள்ளைகள் எல்லோரையும், தன் சொத்து அனைத்தையும் இழந்த சூழ்நிலையில் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். தேவனுடைய நாமத்தை அறிந்தவராக, தேவனுடைய குணத்தை அறிந்தவராக அவர் இருந்ததினால்தான் அவ்வாறு அவராலே சொல்ல முடிந்தது. தேவன் செய்வதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஒருவேளை அது எனக்கு கஷ்டமானதாக இருந்தால் நான் அவரை ஸ்தோத்திரிக்கத்தான் செய்வேன் என்று சொல்லும்போது சாத்தானுடைய வாதம் தவறு என்று நாம் சாட்சி சொல்கிறோம். அப்படிப்பட்ட மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோமா? கிரயத்திற்கு கொல்லப்பட்ட நாம், ஆம், இயேசுவானவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். நாம் கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். நாம் முழுவதுமாக இந்த தேவனுக்கு சொந்தம். நம் சரீரத்தினாலும் நம் ஆவியினாலும் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அந்த எண்ணம் நமக்கு இருக்கிறதா? அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களாக நாம் வாழ்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். நாம் செய்கிற ஒவ்வொன்றிலும் முழுமையாக அவருக்கு என்று நாம் ஒப்படைக்க வேண்டும். ஏனென்றால் எனக்காக உயிரை கொடுத்த ஆண்டவர் அவர். இயேசுவானவர் சிலுவையில் தொங்குகிறார். அவர் பேசின வார்த்தைகளை எல்லாம் அங்கே இருந்த 100 அதிபதி கேட்டுக்கொண்டிருக்கிறான். கடைசியில் அவன் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். மெய்யாகவே இந்த மனுஷன் நீதிபரனாயிருந்தான் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். தேவன் நல்லவர் என்று சொல்வது தேவனை மகிமைப்படுத்துதல் ஆகும். அவர்களிட தவறு இல்லை. நம்முடைய பேச்சிலும் செயலிலும் நமக்கு என்ன நேரிட்டாலும் தேவனிடத்தில் தவறு இல்லை, அவர் நல்லவர் தான் என்று நாம் சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியும் என்றால் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஒருவேளை நாம் தவறு செய்து பாவம் செய்து நம்மால் மற்றவர்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் கூட நான் தவறு செய்து விட்டேன் என்று சொல்வது கூட தேவனை மகிமைப்படுத்துவது தான். நான் தவறு செய்து விட்டேன், தேவன் சொன்னது தான் சரி என்று நாம் சொல்லும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இந்த சம்பவத்தை யோசுவா 7 அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆகான் என்பவன் தேவனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக அவர் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்து விடுகிறான். அதனாலே இஸ்ரேல் மக்களுக்கும் பிரச்சனை வருகிறது. யோசுவா ஆகானை பார்த்து சொல்கிறார், நீ என்ன செய்தாய் என்பதை சொல்லு, தேவனை மகிமைப்படுத்து என்று சொல்கிறார். அதற்கு பின்னால் ஒரு சமயத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் உடன்படிக்கையை பெட்டி எடுத்துக்கொண்டு யுத்தத்திற்கு செல்கிறார்கள். பெட்டியைத்தான் வைத்திருந்தார்களே தவிர தேவனிடத்திலே அவர்கள் உறவுடையவர்களாக இல்லை. பல சமயங்களில் வேதாகமம் நம் கையில் இருக்கிறது, தேவனோட உறவு இருப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பெலிஸ்தியர் அந்த பெட்டியை பிடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். ஆனால் பெட்டி சென்ற இடமெல்லாம் அந்த மக்களுக்கு வேதனை. அந்த சூழ்நிலையில் பெலிஸ்திய தேசத்தில் இருந்த ஆசாரியர்கள் அதிகாரிகளுக்கு சொன்ன ஆலோசனை இதுதான், நீங்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்துங்கள், உங்கள் மேலும் உங்கள் தேவர்கள் மேலும் அவருடைய கை மிகவும் பாரமாக இருக்கிறது, அவர் பெரியவர் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். அவர் சொல்கிற வழிகள் சரியானது இல்லை தான். மூலவியாதியின் சாயலான சுரூபங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், சுண்டலிகளின் சாயலான சுரூபங்களை செய்யுங்கள், அப்படி செய்து தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் தேவன் மகிமைப்படுவது இல்லை. என்ன சொல்ல வருகிறார்கள், அவருக்கு நிகர் வேறு எவரும் இல்லை, அதை நாம் ஒத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்று தேவன் சொன்னதாக யாத்திராகம் 14:4 வாசிக்கிறோம். ஆம், எகிப்தியருடைய இராணுவம் அழிந்தது, பார்வோன் அழிந்து போனான், எகிப்தியர் ஒன்றை புரிந்து கொண்டார்கள். நம்முடைய அரசனும் நம்முடைய இராணுவமும் தேவனுக்கு சமம் இல்லை. தேவன் வல்லவர், நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்போது அதை பற்றி நாம் பேசும்போது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். 2 கொரிந்தியர் 1:20 ஒரு அழகான வாக்கு தத்துவத்தை பார்க்கிறோம். தேவனுடைய வாக்கு தத்துவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இயேசு கிறிஸ்து எனக்காக தம் உயிரையே கொடுத்தவர்,
வேறு எதை எனக்கு தரமாட்டார். அதை நான் புரிந்து கொள்ளும்போது தேவனுக்கு மகிமை உண்டாகிறது. இன்னும் இரண்டு கருத்துக்களை நான் பார்த்தோம். ஒன்று பயம், என் செயல் நான் நேசிக்கிறேன் தேவனை வேதனைப்படுத்தக்கூடாது. அப்படி வேதனைப்படுத்தி விடுவோமோ என்று நாம் நினைக்கும் போது நமக்கு வருகிற ஒரு கஷ்டமான உணர்வு, இறுக்கமான உணர்வை பயம் என்று வேதாகம் சொல்கிறது. அந்த பயம் அவசியம். என் செயல் ஒவ்வொன்றிலும் என் தேவனுடைய குணத்தை சரியான வெளிச்சத்தில் காட்ட வேண்டும் என்று செயல்படும் போது தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம். என்ன சொல்கிறோம்? என் வாழ்வில் என் தேவனே எனக்கு முக்கியமானவர், வேறு எதுவும் இல்லை, வேறு எவரும் இல்லை. அப்படிப்பட்ட வெளிச்சத்தை வீசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்படுவது என்று இயேசு சொன்னார். நாம் வெற்றியாக ஒளி வீச வேண்டும். அதற்கு நாம் நற்கிரிகளை செய்தாக வேண்டும். நம்முடைய நற்கிரிகளை பார்த்து தான் மற்றவர்கள் நம்முடைய தேவனை அறிந்து கொள்வார்கள், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை புரிந்து கொள்வார்கள். இயேசுவையும் சாத்தானையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். சாத்தான் தன்னை உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்பட்டான். இயேசுவோ தம்மை தாழ்த்தி இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார். எனவே நமக்கானதை பற்றியே நாம் யோசித்து கொண்டிருக்காமல் மற்றவர்களுக்கானவற்றை நாம் யோசிக்க ஆரம்பித்தோம் என்றால், இப்படிப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள் இருக்கும் என்றால் நாம் நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும். இந்த யோசனைகள் எப்போதும் உண்மை உள்ளவைகளை, ஒழுக்கம் உள்ளவைகளை, நீதி உள்ளவைகளை, கற்புள்ளவைகளை, அன்புள்ளவைகளை, நற்கீர்த்தி உள்ளவைகளை, புண்ணியத்தை, புகழை யோசித்துக் கொண்டிருக்கும் என்றார். நிச்சயமாக வெற்றிகரமான வாழ்க்கையான வாழ முடியும். அதற்கு பதிலாக எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் என்று யோசித்துக் கொண்டிருத்தோம் என்றால் பாவத்தை வெல்வது என்பது எளிதான ஒன்றா அல்ல. எப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை வந்தாலும் ஜெயிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்தல் நமக்கு காட்டுகிறது. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் விசுவாசத்தையும் காத்துக்கொள்கிறவர்களாகிய பரிசுத்த வேண்டிய பொறுமை இதில் விளங்கும் என்று சொன்னார். கடுமையான உபத்திரவங்களை தருவதாக எதிரிகள் மிரட்டிய சூழ்நிலையிலும் இப்படிப்பட்டவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். எப்போது இவர் நாம் வாழ முடியும்? நம்மை முற்றிலுமாக ஜீவ பலியாக, அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய பலியாக தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். உயிரோடு எப்படி பலி இருக்க முடியும்? ஜீவ பலி என்றால் உயிரோடு இருக்கிற பலி. எப்படி உயிரோடு பலியாக இருக்க முடியும்? நம்முடைய ஆசை இச்சைகளை எல்லாம் மறைந்துவிட்டு ஆண்டவர் நம்முடைய சித்தம் என்னவோ அதன்படி செய்ய வேண்டும் என்று நாம் ஒப்படைக்கும் போது அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேதாகம் சொல்கிறது. அது செய்வதற்கு நம்முடைய மனது புதிதாக வேண்டும், நம்முடைய மனது மறுரூபமாக வேண்டும். இந்த மறுரூபமாகிற இந்த வேலையை தேவன் செய்வதாக சொல்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் உனக்கு தருவேன், இதை நான் செய்வதற்கு நீங்கள் என்னிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆம், ஆண்டவரிடத்தில் உங்களுடைய சித்தத்தை புரிந்து கொண்டு நான் செயல்பட விரும்புகிற ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் என்ன என்பதை எனக்கு காட்டும் என்று ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும். தேவனை மையமாக வைத்து வாழ்கிற வாழ்க்கையை வாழ வேண்டும். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். அப்பொழுது இந்த உலகத்தின் காரியங்களால் நமக்கு கிடைக்கும். உண்மையிலேயே நாம் ஞானஸ்தானத்தின் மூலமாக தண்ணீரில் அடக்க பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவர்கள் என்பது உண்மை என்றால் நம்முடைய கவனம் பரலோகத்தில் இருக்கிற மேலானவைகளை நாடித்தான் இருக்க வேண்டும். அது செய்வதற்கு எப்போதும் நம்முடைய கண்கள் இயேசுவின் மேலே இருக்க வேண்டும். எபிரேயர் 11 அதிகாரத்தில் எத்தனை சாட்சிகளை சொல்கிறார், எப்படியெல்லாம் அவர்கள் தேவனுக்கு சாட்சிகளாக இருந்தார்கள் என்பதை பவுல் எழுதுகிறார். அதற்கு பிறகு சொல்கிறார், இத்தனை சாட்சிகள் இருக்கின்றன, நாமும் நமக்கு பாரமான எல்லாவற்றையும் நம் ஒதுக்கிவிட்டு இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும் என்று சொல்கிறார். ஆம், ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வெற்றிக்கான ரகசியம் இங்கே சொல்லப்படுகிறது. எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு தகப்பன் பிள்ளை என்கிற உறவு. அவருடைய தகப்பன், அவருடைய தகப்பன் என்கிற பார்வை நமக்கு இருக்கும்போது நம்முடைய செயல்பாடுகள் வித்தியாசமானதாக இருக்கும். கட்டாயத்தினால் அல்ல, விருப்பத்தினாலே நாம் செயல்படுவோம், தேவனுக்கு கீழ்ப்படியும், நம்மால் வெற்றி அடைய முடியும். பாவிகள் ஆட்டுக்குட்டியானவருடைய யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார் என்று வெளிப்படுத்தல் நான் வாசிக்கிறேன். அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். நாம் ஜெயிக்க முடியுமா என்கிற கேள்வி எழுப்பும் என்றால் நிச்சயமாக நாம் ஜெயிக்க முடியும் என்பதை நாம் புரிந்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தல்
வெற்றியை பற்றி பேசுகிற புத்தகம், தேவனுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வெற்றி என்று சொல்லுகிற புத்தகம். அதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். வெர்னான் பிரவுன்ஸ் என்கிற ஒரு போதகர் தன்னுடைய அனுபவம் ஒன்றை சொல்கிறார். இறையில் கல்லூரியிலே அவர் படித்தபோது இந்த சம்பவம் நடந்ததாக சொல்கிறார். கல்லூரியில் விளையாட்டு மைதானம் போதுமானதாக இல்லாதபடினால அவர்கள் அருகில் இருந்த ஒரு பள்ளிக்கு சென்று விளையாடுவார்களாம். அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும்போது அந்த இடத்தை சுத்தம் பண்ணுகிற முதியவர் அங்கே உட்கார்ந்திருப்பார். இவர்கள் விளையாடி முடிக்கட்டும் என்று காத்திருப்பாராம். ஒரு நாள் அவர் ஏதோ ஒன்றை வாசித்து கொண்டிருப்பதை பார்த்த வெர்னான் பிரவுன்ஸ் அந்த முதியவரை சென்று சந்திக்கிறார். என்ன வாசிக்கிறீர்கள் என்ற கேள்வியோடு அவர் சென்றபோது அந்த முதியவர் வேதாகமத்தை வாசித்து கொண்டிருப்பதை அவர் பார்த்தார். ஓ, வேதாகமம் வாசிக்கிறீர்களா? எந்த பகுதியை வாசிக்கிறீர்கள் என்று கேட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் என்று அந்த முதியவர் சொன்னார். வெளிப்படுத்துகிற விசேஷம் உங்களுக்கு புரிகிறதா? ஏனென்றால் ஆராய்ச்சி செய்கிறவர்களே புரிந்து கொள்வதற்கு கஷ்டமான ஒரு புத்தகம் அந்த புத்தகம். இறையல் கல்லூரியிலே அவர் படிக்கிறவர், அதனால் புரிகிறதா என்று கேட்கிறார். அந்த முதியவர் ஆம், புரிகிறது என்று சொன்னார். என்ன புரிகிறது? புரிகிறது என்று சொன்ன உடனே இவருக்கு வெளிப்படுத்தும் விசேஷத்தில் என்ன புரிய போகிறது என்ற எண்ணத்தில் என்ன புரிகிறது என்று கேட்டார். அதற்கு ஒரே வரியில் அந்த முதியவர் பதில் சொன்னார், இயேசு ஜெயிக்கிறார். நான் கிரவுண்ட் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு இவ்வளவு தெளிவாக ஒரே வரியில் கொடுக்கப்பட்ட விளக்கத்தை நான் வேறு எவரிடத்திலும் கேட்டதில்லை. இயேசு ஜெயிக்கிறார், அவரோடு இருக்கிறவர்கள் ஜெயிக்கலாம். ஜெபம் பண்ணுவோம். எங்களுக்கு வெற்றிகளை தருவதற்கு காத்திருக்கிற எங்கள் அன்புள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் எவ்வளவு தூரம் எங்களிடத்தில் அன்பாக இருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் புரிந்திருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வெற்றிகளை குவித்து தருவதற்கு நீர் ஆயத்தமாக இருக்கிறீர். எந்த விதத்திலும் உண்மை வேதனைப்படுத்தாமல் உங்களுடைய குணத்தை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாங்கள் இருப்பதற்கு எங்கள் உதவி செய்ய வேண்டுமா? எங்கள் அருமையாளர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.